வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உசுலி எப்படி பண்றதுன்னு பருப்பு உசுலி இன்னைக்கு நான் பீன்ஸ் வச்சு பண்ண போறேன் ஓகே இதுக்கு நான் ஒரு கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இது எல்லாமே நம்ம ஊற வச்சிட்டு தான் பண்ண வேண்டியது இருக்கும் அரை கப் துவரம் பருப்பு மொறுன்னு வரணும்னா கடலை பருப்பு ஜாஸ்தியாவும் துவரம் பருப்பு கம்மியாவும் எடுத்துக்கணும் காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு எட்டுல இருந்து பத்து வரைக்கும் ரெட் சில்லிஸ் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் ஹாட் வாட்டர்லயே நான் ஊற வைக்கிறதுனால இருபது நிமிஷம் ஊர்னா கூட போதும் நம்ம பீன்ஸ் வச்சு பண்ண போறதுனால பீன்ஸ் நல்லா கிளீன் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம உசிலியில போடும் போது ஃபர்ஸ்டே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சிடணும் அதுக்கு நடுவில் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வெந்திருக்கு ஸோ இது நல்லா ஊறி இருக்கு அண்ட் வெந்திருக்கு இப்ப நம்ம இதை மிளகாயெல்லாம் எல்லாம் எல்லாம் கிள்ளிட்டு மிக்சியில போட்டு கொஞ்சம் கொரகுறைப்பா அரைச்சு எடுத்துக்கணும் ஓகே பீன்ஸ் வந்து வேகிற நேரத்துல நம்ம இதை அரைச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு அரைச்சு வச்சிடலாம் இப்போ பீன்ஸும் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வெந்துடும் ஸோ வெந்ததுனால எல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொறை குறைப்பாக அழைச்ச மிக்ஸ் வந்துருச்சு இதில் நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பீன்ஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து கறி இருக்க போகுது ஸோ பார்த்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சும் உப்பு பெருங்காயம் ரெண்டும் போட்டு இதை நம்ம வதக்குறதுக்கு எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம் இப்போ நல்லா சூடான கடாயில் எண்ணெய் விட்டுருங்க நம்ம போல தாளிச்சு கொட்டிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போடுறேன் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் இப்போ போட்டுடலாம் ஆஸ் யூஸ்வல் ஒழுத்தம்பருப்பு ரெட் சில்லீஸ் வாரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா மிளகா நம்ம அதுலயும் போட்டுக்கிறதுனால இதுல கொஞ்சம் கம்மியா போட்டாலே போதும் ஒரு நாலு மிளகா கிட்ட போட்டா கூட போதும் இப்ப கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நம்ம வந்து கல்யாண வீட்டுல கிடைக்கிற மாதிரி பருப்பூஸ்லேயே இது பட் கல்யாண வீட்டுல என்னன்னா துவரம்பருப்பு நிறைய போடுவாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம இங்க வந்து கடலை பருப்பு நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறதுனால நல்லா முறுமுறுன்னு இருக்கு இது பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்

மொறுமொறுன்னு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து இதை கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு கூட பண்ணிக்கலாம் பட் விடாம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா தான் அந்த மொறுமொறுப்பு நமக்கு இதுல கிடைக்கும் அது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்க நல்லா அதை வத வதக்கணும் அப்படின்னா செம சூப்பரா கிறிஸ்பியான பீன்ஸ் உஸ்லியோட இந்த பூர்ணம் வந்து நமக்கு கிடைக்கும் பாத்தீங்களா நல்லா உதிரியா வர ஆரம்பிச்சிருக்குது சோ நல்லா இது நல்லா உதிரியா வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வேக வச்ச பீன்ஸை வந்து இதுல ஆட் பண்ண போறோம் சோ இத இன்னும் கொஞ்சம் நல்லா கூட பிரட்டிடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட இதுல சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல என்ன விட்டு வதக்குனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா முறை முருன்னு வர ஆரம்பிக்கும் இந்த மாவுலயும் உப்பு இருக்கு பீன்ஸ்லயும் உப்பு இருக்கு சோ நீங்க வதக்கும்போது உப்பெல்லாம் எதுவும் போட தேவையில்லை அப்படியே போட்டுக்கலாம் இப்ப நம்ம வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருந்த பீன்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும் இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து நமக்கு பீன்ஸ்ல ஆட் ஆகணும் இந்த பூரணம் வந்து பீன்ஸோட ஆட் ஆகணும் அவ்வளவுதான் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இதோட சேர்த்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா செட் ஆயிடும் சீக்கிரமாவே ஏன்னா இதுவும் ஆல்ரெடி வந்தது அதுவுமே ஃபுல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்தாச்சு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டியான கல்யாணம் வீட்டுல பண்ற மாதிரியே பட் இது வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியான உசிலியுமே வந்து நமக்கு கிடைச்சிரும் சோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்